வணக்கம். ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுக்கப்புறம் சுப்பிரமணிய சுவாமி என்ன சொன்னார் அப்படின்றத முதல்ல நம்ம பார்ப்போம். சசிகலா அதிமுகவை தன் முழு கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துடுவார், பன்னீர்செல்வத்தை சுதந்திரமாக செயல்பட விடமாட்டார். பன்னீர்செல்வம் தற்காலிக முதல்வர் தான். சசிகலா தன் குடும்பத்தில் ஒருத்தரை தான் முதல்வர் ஆக்க போகிறார். பன்னீர்செல்வத்திற்கு கட்சியிலும் ஆதரவு இல்லை, அடிமட்ட தொண்டர்களிடமும் ஆதரவு இல்லை. அதே போல் சசிகலாவிற்கு அரசியல் ஞானமே இல்லை. சசிகலாவும் பன்னீர்செல்வமும் தேவ சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். கட்சியில் வெறும் 30% எம்எல்ஏக்கள் தான் தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. மீதமுள்ள 70% எம்எல்ஏக்களும் இவங்களோட தலைமையை ஏற்றுக்க மாட்டாங்க. அதன் காரணமாக அதிமுக உடையும் அப்படின்னு சுவாமி சொல்லியிருக்கார். மேலும் அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, ஜெயலலிதா மிகவும் புத்திசாலியானவர், அவருடைய சினிமா அனுபவங்கள் மிகவும் கொடுமையாக இருந்தது. அதன் காரணமாக அவரோட பிற்பகுதி வாழ்க்கை மகிழ்ச்சி இல்லாமல் சோகமயமாகவே இருந்தது. மேலும் ஜெயலலிதா சசிகலாவின் முழு கட்டுப்பாட்டில் இருந்தார், அதுவும் அவரோட வாழ்க்கையில் மகிழ்ச்சியை பறிச்சது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். தன்னோட தலைவரை அடிமையாகவும் வீட்டு கைதியாகவும் வைத்து அவரை நாட்டு மக்களுக்கு பணியாற்ற விடாமல் தடுத்த சசிகலாவை அதிமுக தொண்டர்கள் தலைவராக ஏற்றுக்கொண்டால் இதை விட ஒரு பெரிய கேவலம் வெக்கக்கேடு எதுவும் இருக்க முடியாது அப்படின்னு எனக்கு தோணுது. சசிகலாவை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து அவரோட புகழ பாட ஆரம்பிச்சிட்டாங்க விலை போகும் ஊடகக்காரர்கள். ஏன் சசிகலா தலைவர் ஆகக்கூடாது அப்படின்ற விஷ எண்ணத்தை மக்கள் மனசில் இவங்க விதைப்பாங்க. மக்கள் கவனமாக இருக்கணும், குடும்ப ஆட்சி மீது வெறுப்பு ஏற்பட்டு தான் மக்கள் அதிமுகவை தேர்ந்தெடுத்தாங்க. இங்கேயும் ஒரு குடும்ப ஆட்சி ஏற்படுறத மக்களும் அதிமுக தொண்டர்களும் அனுமதிக்கவே கூடாது. சுப்பிரமணிய சுவாமியை நம்ம எல்லாரும் ஒரு காமெடி பீஸாக தான் பார்க்குறோம், ஆனால் அவர் சொல்கிறது தான் மோடியே கேட்குறாரு. அதனால் அவர் சொல்கிறத சாதாரண ஒன்றா எடுத்துக்க முடியாது. அதிமுகவை உடச்சி சில எம்எல்ஏக்களையும் திமுகவை உடச்சி சில எம்எல்ஏக்களையும் விலைக்கு வாங்கி ஆட்சி அமைக்க பிஜேபி முயற்சி பண்ணலாம். அவங்களுக்கு அது ஒன்றும் புதுசே இல்லை, பல முறை செஞ்சுருக்காங்க. சமீபத்தில் அருணாச்சல பிரதேசத்துலேயும் செஞ்சுருக்காங்க. அங்கே என்ன ஆச்சு அப்படின்னா, மொத்தம் இருந்த 44 காங்கிரஸ் எம்எல்ஏக்களில் முதலமைச்சர் உட்பட 43 எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கினாங்க. ஒரு பக்கம் சசிகலா கட்சியை முழு கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து தன் குடும்பத்தினர் ஒருத்தரை முதலமைச்சராக்க முயற்சி பண்ணுவார், மறுபக்கம் பிஜேபி மறைமுகமாகவோ அல்லது நேரடியாகவோ ஆட்சி செய்ய முயற்சிகள் செய்வாங்க. கருணாநிதி அவர்களை கடைசியாக ஒரு முறை முதலமைச்சராக்கிடணும் அப்படின்னு திமுக தீவிரமாக முயற்சி பண்ணுவாங்க. தமிழகத்தோட எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது. உங்களோட கணிப்பு என்ன அப்படின்ற கருத்துக்களை நீங்கள் பதிவு பண்ணுங்கள். இதை கேட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.